ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதன்ஸ் பிளாக். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஒரு ஃபேன் இது வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபேன் இதுதான் வந்து வந்து ஃபேன் கேச் போகிறோம். இந்த ஃபேன் கேச் எதுக்கு பார்த்தீங்கன்னா பஜ்ஜிஸ்லாம் வச்சுக்கலாம், ஃபின்ச்சஸ் வந்து நம்ம இதில் கூட வச்சுக்கலாம், ஃபின்ச்சஸ் வந்து இதில் கூட ப்ரீடிங் பண்ணலாம். அது இல்லாமல் இது வந்து ஒரு பிகினருக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த யாரும் போதும் வந்து கேச் வாங்காமல் வந்து சொந்தமாக செஞ்சு கேச் வளர்க்க போகிறாங்க பேர்ட்ஸுங்கள, அப்போ வந்து வந்து ஃபேன் கேச் வந்து நீங்கள் செய்யலாம் சொந்தமாக. இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எண்டில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என் காலேஜ் பிரீடிங்கில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அந்த ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அந்த 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 நல்ல விஷயம் நீங்கள் கேட்கணும்னா மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க போகிறேங்க. இப்போ நம்ம வந்து நம்ம எப்படி என்ன நம்ம ஜாமான் தேவை இந்த பிரீடிங் கேச் செய்யறதுக்கு அதை பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஃபேனோட இந்த மாதிரி ஒரு ஓப்பனர் இந்த மாதிரி வச்சு இந்த ரெண்டு வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஃபேனோட ஃபேன் ரெண்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் கட்டர் பிளையரும் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி தான் நான் வந்து பாய்க்க போகிறேன். இதில் வந்து இப்படி அது வந்து சுற்றுறதுக்காகவே வந்து இந்த மாதிரி கம்பி தான் பாய்க்க போகிறேன், இந்த வலை கம்பி மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுற கம்பி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேபிள் டேக். இந்த கேபிள் டேக் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கதவு செய்கிறதுக்காக தான். இந்த கேபிள் டேக் வச்சு நான் எப்படி கதவு செய்கிறேன்னு அப்புறம் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த வீடியோ இது பார்க்கணும்னா நீங்கள் மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்க்க பாருங்க. இப்போ நம்ம வந்து ஃபேன் கேஸ் செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கீரோட இது வந்து செஞ்சாச்சு. முதல் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பாக வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இது கூட ஒன்று மேலெலாம் ஒன்று ஒழுங்காக கட்டில. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இன்னும் சும்மா தான் இந்தமாதிரி ஒரு கம்பி வச்சு நான் கட்டியிருக்கேன். வந்து முதல் கீழே வந்து நம்ம இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஒரு இடி எல்லாத்தையும் வந்து கட்டிடலாம். இங்கிட்டு உள்ளது அப்புறம் இங்கே நிமிஷம் தான் நம்ம வந்து கதவு செய்ய போகிறோம். இந்த ஒரு ஒரு அழகான கதவு நாள் மொழியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு வைக்கிறது அப்புறமா நான் சொல்கிறேன் எப்படி நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் மேலே மாட்டுறதுக்கு வந்து இது வந்து கீழேலாம் வைக்க முடியாது, நான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மாட்டினோன்னா அதுக்கு வந்து எப்படி கம்பி செய்கிறேன் அதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். போகும் போது நம்ம கீழே எடுத்து போடுறோம் எப்படி போடுறேன்னு பார்ப்போம். A few moments later. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்,
சைட் எல்லாம் கட்டி முடிச்சிருச்சு. இப்போ வந்து கம்பி கூட எல்லாம் கட்டி எல்லாம் கரெக்டாக வச்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு ஒரு ட்ரால் செய்யறது இது கேஜிக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு வந்து இங்கே கீழே வந்து கம்பி கட்டிடுவோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய ஹோட்டல் இருக்கு, ஈஸியாக பேர்ட்ஸ் அப்புறம் பறந்துடும். அதனால மாதிரி இதில் ஒரு டைம் கம்பி கட்டிக்குவோம். அப்புறமா அதுவும் கம்பி கட்டிக்குவோம். அது வந்து மொதல் ஒரு மாதிரி ஒரு நம்ம காமிச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு வலை எடுத்துக்கிட்டு ஒரு கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி கட்டிக்கலாம். இதோட அளவு வச்சு இந்த மாதிரி ஒரு தட்டி எடுக்கலாம். தட்டி எடுத்துக்கிட்டு இது வந்து வெட்டலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ரவுண்டு ஷேப்பில் வெட்டல, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் வெட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கார்டன் ஷேப்பில் வெட்டிட்டு இந்த மாதிரி முதல் இதெல்லாம் வெட்டிக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது, கொஞ்சம் ஈஸியான வேலை தான். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நம்ம செஞ்சிடலாம், ஒரு 30 minutes. இதோட ஜாமான்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் உள்ளது தான். இன்னும் இந்த வாழை கம்பி மட்டும் தான் கொஞ்சம் வாங்கணும், மற்றபடி எதுவுமே நம்ம வாங்க தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டிக்கோ எதுவுமே நம்ம வாங்க தேவையில்லை. சும்மா நம்ம இங்கே மேல வந்து கட்டிடுவோம். Thank you.
கிச்சனே இப்படி தான். இந்த மாதிரி ஒரு ஸ்மாலான ஒரு கிச்சன் டோர் இருந்தாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு கம்பி மாதிரி வச்சுக்கூடிய கட்டிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டோர் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேன் கேஜ் வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டோரு அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டிக் வச்சுட்டேன். ஸ்டிக் வந்து கரெக்டாக எல்லாம் வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு வெட்டு கொடுத்ததெல்லாம் கரெக்டாக ஸ்டிக் வச்சாச்சு. அடுத்து வந்து மேலே கம்பி கட்டியிருக்கேன். இங்கேயாச்சும் தொங்கு ஒன்றா கூட நம்ம தொங்கு எடுக்கலாம். இது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு தொங்கு ஒரு ஒரு கேஜ் மாதிரி தான். மேலே வந்து ஏதாச்சும் ஒரு ஆணி அடித்து அவங்க தொங்க விட்டுக்கலாம். அதுவும் இது வந்து கீழே வச்சா செட் ஆகாது. ஏன்னா வந்து ஒரு ஸ்டெமினா ஒரு ஸ்டெபிளாக இருக்காது, வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து தொங்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இன்றைக்குள்ள ஃபேன் கேஜ் வீடியோ. அதில் நம்ம முதல்ல நான் சொல்லியிருப்பேன் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கேன் காலனியில். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு பேர் பஜ்ஜிஸ் வந்து மேட் ஆகிடுச்சு. அதுவெல்லாம் 300 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ்க்குள்ளே தான் உட்காந்துருக்கு. அது என்ன ஒன்றும் என்னன்னு தெரில எனக்கு வந்து. ஒரு பேர் பார்த்தீங்கன்னா என் முன்னிக்கு தான் மேட் பண்ணிச்சு. நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கேஜை, அப்போ பார்த்தா மேட் ஆகிடுச்சு ஒரு பேர் வந்து. அதுவும் இல்லாமல் நான் வந்து நோண்டில் அது வந்து நான் கவனிச்சிக்கிட்டே இருந்தேன் எவ்வளோ நேரம் மேட் பண்ணுதுன்ட்டு. இதுதான் ஃபஸ்ட்டுக்குள்ள வச்சு அதுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூட ஒரு 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 நிமிஷத்துக்கு வந்து மேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்துச்சு. சரி, நம்ம ஒன்றும் நோண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக மேட் ஆகிடுச்சு. இப்போ அதான் ஃபஸ்ட்டு கிளச்சு. அதுவும் இது வந்து அதுவும் மேல் வந்து நல்லா ஒரு மீட்டிங் நடந்துச்சு. ஃபீமேல் வந்து நல்லா கொஞ்சம் உட்காந்துருந்துச்சு. எது நான் ஊரில் ஒன்றுமே செய்யலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. நிச்சயமாக என்னோட அந்த பஜ்ஜி சிப்பில் சொன்னது வந்து ப்ரீடிங் அப்டேஷன் நிச்சயமான வீடியோ போடுவேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும், மறக்காம மேஜர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி பட்ஜிஸில் வந்து பிடிச்ச ஆளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிகினர் இந்த மாதிரி கேச்சு போகிறாங்கன்னா என்னோட கேச் வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.